வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழக சேனல். இந்த வீடியோவில் நம்ம மார்ச் மந்தோட பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ, அதாவது பேங்கிங் ரிலேட்டடான சிஏ வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 20 pages இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் வந்து நிறையா வந்து உள்ள இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்னென்ன நியூஸுங்கிறத நான் மேலோட்டமாக என்னென்ன முக்கியமோ அதை மட்டும் மேலோட்டமாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம், ஓகேவா? என்னடா 20 pages இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஏடிபி வந்து 4 million வந்து கொரோனா வைரஸ்க்காக அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து 14 billion வந்து கொடுக்குறாங்க, ஏடிபி வந்து 4 million தான் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆக்சுவலாக ஃபிஃப்த் மந்தில் பார்த்தோன்னா 2 million சொல்லியிருந்தாங்க, இப்போ மார்ச்சில் வந்து 4 million, ஓகேவா? அடுத்து வந்து ஜிஎஸ்டி வந்து 1 lakh crore வந்து கிராஸ் ஆகிடுச்சு பிப்ரவரியில், சரியா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனாவது டைம் இது வந்து கன்சிக்யூட்டிவாக ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 4th time, ஓகேவா? 4th time வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து பிப்ரவரியில் வந்து 1 lakh crore வந்து கிராஸ் ஆகியிருக்கான், சரியா? கலெக்ஷன். அப்புறம் வந்து எஸ்பிஐ வந்து கேஷ் பட்ஜெட் பேஸ்டு அசஸ்மெண்ட் மெத்தடை வந்து கார்பரேட்ஸ்க்காக கொண்டு வராங்க, ஓகேவா? இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லி ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மெத்தட் தான், சரியா? அதுலேருந்து வந்து இப்போ வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, கேஷ் பட்ஜெட் பேஸ்டு, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எதுக்குமே பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ சிபிபிஏன்னு இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு எதுக்குமே வந்து ஒரு பட்ஜெட் போடணும், பட்ஜெட் போட்டுட்டு அதை பேஸாக எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2B இருக்குது, அதனால் கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ கேஷ் பட்ஜெட் பேஸ்டு அசஸ்மெண்ட், ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, FBWC, சரியா? ஸோ ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்டோட மெத்தடே அதான். ஸோ வந்து ஃபண்ட் பேஸ்டு ஒர்க்கிங் கேபிட்டல், சரியா? ஃபண்ட் பேஸ்டு ஒர்க்கிங் கேபிட்டல், FBWCயோட ஃபுல் ஃபார்ம், ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்போஷர் வந்து எவ்வளோ லிமிட் இருக்கணும்னு பார்த்தோன்னா, எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா மொத்தத்துக்கு வந்து 50 crore மேலே இருக்கலாம், சரியா? பேங்கிங் சிஸ்டமில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, எஸ்பிஐ வந்து 11.5% வந்து இயர் ஆன் இயர் வந்து க்ரோத் வந்து ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் இயர் 21க்கு முன்னாடியே, சரியா? ஸோ எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன பார்த்தோன்னு பார்த்தோன்னா, எஸ்பிஐ வந்து 6.79% வந்து இயர் ஆன் இயர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம் இல்லை, ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற நியூஸ் முக்கியம், சரியா? ஸோ எஸ்பிஐ வந்து ரிஸ்க் இன்டெல்னு சொல்லி வந்து ஒரு இமெயில் சர்வீஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ இமெயில் சர்வீஸு, அப்புறம் வந்து அட்வைசிங் பிஸ்னஸ் யூனிட்ஸ்க்காக, ரேட்டிங் ஆக்ஷன்ஸ்க்காக இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து ஆர்பிஎல் வந்து ஜொமேட்டோ கூட சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டு, கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஎல் வந்து ஜொமேட்டோ கூட சேர்ந்து பண்ணுறாங்க. இதை அந்த கார்டை யார் பவர் பண்ணுறான்னு பார்த்தோம்னா, மாஸ்டர் கார்டு பண்ணுறாங்க, ஓகேவா? ஆர்பிஎல், ஜொமேட்டோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது, படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஐஐடி மண்டி, சரியா? ஐஐடி மண்டியும் இடபிள்யூஓகே சொசைட்டியும், ஐஐடி மண்டி, இடபிள்யூகே சொசைட்டி எல்லாம் சேர்ந்து நபார்டு கூட சேர்ந்து ட்ரைபால்த்தி டீல் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 3 FPOs வந்து ஹிமாச்சலில் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக, சரியா? ஸோ FPOஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், சரியா? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ மொத்தம் வந்து 3 செட்டப் பண்ண போகிறாங்க. ஐஐடி மண்டி வந்து இடபிள்யூஓகே. இடபிள்யூஓகேனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனேபிளிங் உமன் ஆஃப் கமாண்ட் சொசைட்டி, எனேபிளிங் உமன் ஆஃப் கமாண்ட் சொசைட்டி. அவங்க இங்கே ரெண்டு சேர்ந்து நபார்டு கூட சைன், சரியா? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் 3 ஹிமாச்சலில், மண்டி டிஸ்ட்ரிக்டில், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 3, ஓகேவா? ஸோ நபார்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 1.46 lakh crore வந்து ரூரல் பேங்கிங் சிஸ்டம்ஸ்க்காக இது பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அதோட ஸ்ப்ளிட்டிங் தான் கீழே கொடுத்துருக்கேன், சரியா? ஜஸ்ட் இது வந்து நியூஸ் ஏன் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் எல்லாமே படிச்சுக்கோங்க, சரியா? ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எக்ஸாமில் எது கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? பட் இதுதான் முக்கியம். ஸோ நபார்டு வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரூரல் பேங்கிங்காக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1.46 crore, சரியா? 1.46 lakh crore, சரியா? ஸோ வந்து 4க்கும் 6க்கும் நடுவில் ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் முன்னாடி 1 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? 4க்கும் 6க்கும் நடுவில் 5ங்கிற ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கும். ஸோ 1.46 lakh crore ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை ரிஜெக்டிங் ஆர்பிஐ வந்து 2018 வந்து கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சர்க்குலரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ வந்து இப்போ இவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹெட்டு வச்சு, ஓகேவா? 3 judge பேனல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ரோஹிங்டன் ஃபாலி நரிமேன், ஓகேவா? ரோஹிங்டன் ஃபாலி நரிமேன், சரியா? அவர் தான் வந்து அந்த ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு, ஓகேவா? கிரிப்டோ கரன்சினா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பிளாக்செயின் டெக்னாலஜி மூலமாக வந்து பேங்க்ஸ்க்கு கிளைண்ட்டுக்கு இடையில வந்து மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து நடக்கும், ஓகேவா?
பட் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, அமௌண்ட் வந்து கையில் எடுக்க முடியாதது, ஒன்லி டிஜிட்டலாக தான் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அதான் வந்து கிரிப்டோ கரன்சி ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஐசிசி ப்ரொடென்ஷியல் ஏஎம்சி சரியா, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சரியா. ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சரஸ்வத் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட வந்து ரூரல் மார்க்கெட்டுக்காக சைன் பண்ணுறாங்க ஓகேவா. ரெண்டு பேரும் ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் சரஸ்வத் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் சேர்ந்து எதுக்காகனா ரூரல் மார்க்கெட்டுக்காக சைன் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஐசிஐசிஐ சரியா. ஐசிஐசிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐசிஐசி தான் பார்த்துட்டோமோ ஓகே சரி. சரஸ்வத் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து மும்பை பேஸ்டு பேங்க்கு ஓகேவா, மும்பை பேஸ்டு பேங்க்கு. ஸோ ஹெட்டு பார்த்தோன்னா கௌதம் தாக்கூர் ஓகேவா, கௌதம் தாக்கூர். ஸோ ஐசிஐசிஐ வந்து அதுவும் மும்பை, நிமேஷ் ஷா சரியா ப்ரொடென்ஷியலுக்கு சரியா. நம்ம ஐசிஐசிஐ ஆல்ரெடி எதில் பார்த்துருப்போம்னா, ஏப்ரலில் இப்போ வந்து ரீசெண்டாக கோவிட் ப்ரொடெக்ஷன் கவர்னு சொல்லி ஒரு இது பாலிசி கொண்டு வந்தாங்க சரியா. ஐசிஐசிஐ லாம்பார்டு அது, பட் அது வந்து ஐசிஐசிஐ லாம்பார்டில் பார்த்தோம் சரியா. பாரத் பே கூட வந்து டைஅப்பு சரியா, ஃபஸ்ட்டு கம்பெனி சரியா. அடுத்து வந்து சென்டர் வந்து எஸ் பேங்க் வந்து மொரட்டோரியம் பீரியட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வித்ட்ராவல்ஸ்லாம் 50,000 ரூபா வர ஏப்ரல் 3 வர ஓகேவா. ஸோ இப்போ இருக்காது ஓகேவா, ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரசாந்த் குமார் தான் அதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டிருந்தாங்க. இப்போ பிரசாந்த் குமாரையே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோன்னா, எம்டின் சிஓவாக வந்து போட்டாங்க ஓகேவா. பிரசாந்த் குமாரியே வந்து எம்டிஎன் சிஓ போட்டாங்க. சேர்மனாக வந்து சுனில் மேக்தாவை வந்து போட்டிருக்காங்க ஓகேவா. பட் ஆனால் அந்த மொரட்டோரியம் பீரியட் போடுற ஆக்டை வந்து பார்த்துக்கோங்க சரியா. ஸோ எதுக்கு எது மூலமாக போகிறாங்கன்னா, ஆர்பிஐ ஆக்ட் 45 சரியா, செக்ஷன் 45 கீழே தான் இதை வந்து போடுறாங்க சரியா. ஸோ ஆர்பிஐ தான் அப்போ இது பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பவர்ஸ்லாம் எது மூலமாக சொல்கிறாங்கன்னு பார்த்தா, செக்ஷன் 45 பேங்கிங் ரெகுலேஷன் 1949 ஓகேவா. செக்ஷன் 45 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1945 கீழே தான் போடுறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் அதை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ ஆர்பிஐ மூலமாக அதை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இது எல்லாமே பார்த்துக்கோங்க சரியா. அடுத்து இபிஎஃப்ஓ ரேட் வந்து 8.5 வந்து குறைச்சிட்டாங்க ஓகேவா. 8.65 8.5 வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ ரீஸ்டோர்டு பென்ஷன் கம்யூட்டேஷன் வந்து இபிஎஸ் கீழே வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ 8.65 8.5 வந்துருச்சு சரியா. இதுதான் வந்து முக்கியமானது. ஸோ இது மூலமாக என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த ஃபிஸ்கல் இயரில் இபிஎஃப்ஓவில் 700 கோடிக்கு அதிகமாக வந்து சர்ப்ளஸ் வந்து வர பண்ண போகிறாங்க. ஸோ 2012-13 தான் வந்து இந்த இது ரேட் வந்து லோவாக இருந்துச்சான் சரியா, 8.5 சரியா. ஸோ இதுக்குண்டான ஒரு கமிட்டி பேர் பார்த்தோன்னா, எது மூலமாக வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக 8.45 தான் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கமிட்டி. ஆனால் வந்து இவங்க 8.5 வச்சுக்குருவோம் அப்படின்னு வந்து டிசைடு பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ என்ன கமிட்டின்னு பார்த்தோன்னா, FIAC ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆடிட் கமிட்டி சரியா. ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆடிட் கமிட்டி 8.45 தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஆக்சுவலாக கமிட்டியில். ஆனால் வந்து 8.5 வந்து கடைசியாக முடிவு பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ எம்பேனல் ஜம்மு காஷ்மீரை வந்து ஒன் ஆஃப் த அந்த இபிஎஃப் டியூஸ் கலெக்ட் பண்ணுறதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ வந்து அடுத்து பார்த்தோன்னா, செபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, செபி ஸ்கோர்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்பு சரியா. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்காக, ஸோ அவங்களோட கிரீவன்சஸ்க்காக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் சரியா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொவைட் ஃபுட்பால் கோச்சிங் சரியா கொடுக்குறாங்க. ஸோ அண்டர் ப்ரிவில்லேஜ்டு கேர்ள்ஸ் என்ன அது கீழேனா, பச்பன் கா ரக்ஷரன் ரக்ஷாகரன் சரியா, பச்பன் கா ரக்ஷாகரன் ப்ரோக்ராம் கீழே தான் அவங்க வந்து இந்த வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க சரியா கேர்ள்ஸ்க்கு சரியா. ஃபுட்பால் கோச்சிங்கு பச்பன் கா ரக்ஷாகரன் சரியா. ஸோ ஒரு எந்த ஒரு ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி இவங்க கூட சேர்ந்து பண்ணலாம். ஸோ ஆஸ்கர் ஃபவுண்டேஷன் கூட தான் சேர்ந்து இவங்க இதை பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தா, பேடிஎம்மும் ஹைதராபாத் மெட்ரோவும் வந்து கியூஆர் பேஸ்டு டிக்கெட்ஸ்க்காக டைஅப்பு ஓகேவா. ஸோ எந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவங்க இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தோன்னா ரசூல்புரா சரியா, ரசூல்புரா ரயில்வே ஸ்டேஷன் ஓகேவா. அதான் மெட்ரோ ஸ்டேஷன் சரியா, ரயில்வே ஸ்டேஷன் சொல்லக்கூடாது, மெட்ரோ ஸ்டேஷன் ஓகேவா. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ராப் ஸ்கீம் எஸ் பேங்க்காக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீமு. ஸோ எஸ் பேங்கோட ரிவைவல்ஸ்க்காக இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ எஸ்பிஐ வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஐ வந்து இதை பண்ணாங்க சரியா. ஸோ இதை பற்றின நியூஸ் கீழே வரும், நம்ம இங்கேயே பார்த்துடலாம் சரியா. நம்ம எனக்கு தெரிஞ்ச எல்லா நியூஸ் எல்லா இன்ஃபார்மையும் இதிலே சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ எஸ் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ ஆர்வம் காட்டினாங்க ஓகேவா. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து 4250 crores வந்து சாரி 2450 crore வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கும் அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரியா. எவ்வளோனா 7250 crore சரியா, 7250 crore வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சரியா. அதுக்கு அப்ரூவலும் அவங்க பேங்க்லேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு சரியா. ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்னா 2450 crore சொன்னோம் இல்லையா,
2450 க்ரோ வந்து இனிஷியல், அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அவங்க திங்க் பண்ணது 2450, ஆனால் வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 7250 க்ரோர் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அதில் நியூஸு. ஆனால் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு ஷேருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 49% தான் அவங்க ஷேர் ஹோல்டிங்கு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எஸ் பேங்க்கில். ஓகேவா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஹோல்டிங் இன்வெஸ்டர் பேங்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே வந்து இருக்கக்கூடாது, ரெடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா 26%, சரியா? 26% கீழே வந்து இருக்கக்கூடாது, சரியா? மூணு வருஷம் முடிகிறதுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஃபியூஸ் பண்ண அந்த கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இன்ஃபியூஸ் பண்ணதுலேருந்து 3 வருஷத்துக்கு வந்து அவங்க அதாவது அந்த ஷேர்ஸ் இன்வெஸ்டர் பேங்கோட ஷேர்ஸ் வந்து 26% கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? சரி, அடுத்து வந்து 10வது FICCI ஐபிஏ பேங்கர் சர்வே வந்து பண்ணியிருக்காங்க July to December, சரியா? July to December டெல்லியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் என்பிஎஸ் வந்து எந்த செக்டாரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஏ இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன், இது யார் இந்த சர்வேவை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர், ஐபிஏவும் FICCAவும், சிசிஐன்னு சொல்லிட்டேன், சிசிஐ. ஓகேவா? ஸோ மொத்தம் இது எத்தனாவதுன்னா 10வது எடிஷன், சரியா? 10வது ரவுண்டு, சரியா, பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் அதிகமாக இருக்குது, சரியா? என்பிஎஸ், சரியா? ரெஸ்பாண்டிங் பேங்க்ஸ் ரிப்போர்ட்டிங் என்பிஎஸ் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா 39 குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 52 39 வந்து குறைஞ்சிருச்சு பேங்க்ஸோடதுன்னு சொல்லிட்டாங்க, சரியா? ஸோ அதே மாதிரி கார்பரேட் லோன்ஸ் வந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தோம்னா 58% வந்து கூடியிருக்கிறதா சொல்கிறாங்க, 58%. ஓகேவா? சரி, இதெல்லாம் தான் முக்கியமானது, சரியா? அதே மாதிரி இபிஎல்ஆர்லேருந்து எம்சிஎல்ஆர் போகிறாங்க, சரி, எம்சிஎல்ஆர்லேருந்து இபிஎல்ஆருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க, சரியா? எம்சிஎல்ஆர்னா மார்ஜினல் காஸ்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்டு, ஓகேவா? இபிஎல்ஆர்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் பேஸ்டு லெண்டிங் ரேட், ஓகேவா? FICCI வந்து சங்கீதா ரெட்டி தான் வந்து பிரசிடென்ட், செக்ரட்டரி ஜெனரல் வந்து திலீப் சென்னாய், சரியா? ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஐபிஏவோடதையும் பார்த்துக்கோங்க, சேர்மன் வந்து ரஜினிஷ்குமார். அப்புறம் வந்து எஸ்பிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கல, ஸோ அதோட ரேட்டை வந்து குறைச்சிட்டாங்க, 3% வந்து குறைச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ 1 இயர் எம்சிஎல்ஆரை வந்து அவங்க வந்து 7.75% வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ மினிமம் பேலன்ஸ் கிரிட்டீரியா வந்து இப்போ கிடையாது அப்படின்னு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து முக்கியமானது. ஸோ வந்து எஸ்பிஐ வந்து 3 இயர் எம்சிஎல்ஆரையும் அவங்க வந்து குறைச்சிருக்காங்க, 8.15 8.05. ஸோ 2 இயர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ மொத்தமாக வந்து எஸ்பிஐயோட சேவிங்ஸ் இதை வந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா 3% வந்து கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ஸோ ஆவரேஜாக மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க, மினிமம் பேலன்ஸ் கிரிட்டீரியாவும் அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஐ செலக்ட் ப்ளஸ் டேர்ம் பிளான் வந்து கனரா, HSBC, OBC மூணு இது சேர்ந்து இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ், சரியா? ஆப்ஷன் வந்து லைஃபு, ஆப்ஷன் 2 வந்து லைஃப் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், ஆப்ஷன் 3 வந்து லைஃப் ப்ளஸ், சரியா? ஸோ லைஃபு, லைஃப் வித் ரிட்டர்னு, அப்புறம் லைஃப் ப்ளஸ்ஸு, சரியா? ஸோ இதோட ஹெட்டு பார்த்தோன்னா MD வந்து அனுஜ் மாத்தூர், சரியா? அனுஜ் மாத்தூர். ஸோ ஐ செலக்ட் ப்ளஸ் டேர்ம் பிளான், சரியா? ஸோ ஐ செலக்ட் ப்ளஸ். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோன்னா 3 கம்பெனி சேர்ந்து வருதுல, கனரா, HSBC, OBC. ஸோ ஐ ஜாலி, நம்ம 3 இருந்தால் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ வந்து நம்ம பேங்க் வேலை 3 கிடச்சிருச்சு, 3 போஸ்டிங்கில் வேலை கிடச்சிருக்கு, PO, கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஏதோ இன்சூரன்ஸில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன செய்வோம், நம்ம 3 இருக்க ஆப்ஷன் இருக்குது, ஸோ நான் 3 நம்ம செலக்ட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி ஞாபகம். ஸோ ஐ நான் செலக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஞாபகம். ஓகேவா? அடுத்து வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா குர்ககான் ஹரியானாவில் இருக்குது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா கொக்கடல் தான் வந்து வேர்ல்டே ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் க்ளவுடு எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொக்கடல், சரியா? ஸோ இதில் வந்து மொத்தம் 4 A's வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? 1 A வந்து ஆட்டோமேஷன், 1A வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 3A வந்து அனலிட்டிக்ஸ், 4 வந்து ஆக்மெண்டேட்டிவ் டெக்னாலஜிஸ். ஓகேவா? இந்த 4 A's வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ கொக்கடலுங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாமா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் டு கன்சியூமர் பிளாட்ஃபார்ம், சரியா? இது எல்லாத்துமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டே ஃபஸ்ட்டு டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் இன் க்ளவுடு, சரியா? இதே மாதிரி கூகுள் க்ளவுடு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மும்பையில் அவங்களோட ஃபஸ்ட்டு இது, 2வது வந்து இப்போ டெல்லியில். ஓகேவா? ஸோ இது ஒன்று, சரியா? இதே மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டே ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கரன்சி வந்து, அதாவது சென்ட்ரல் பேங்க் கரன்சி வந்து ரிக்ஸ் பேங்க், ஸ்வீடனோட ரிக்ஸ் பேங்க் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சரியா? க்ரோனா, சரியா? இ க்ரோனான்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்த நியூஸு என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து யார் மூலமாக
எமர்ஜிங் இது என்ன சொல்கிறாங்கன்னா துபாய் பேஸ்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி மூலமாக வந்து இவங்க கொண்டு வராங்களா அந்த கொக்கடல், சரியா? ஸோ வந்து யார் லீட் பண்ணுறாங்கன்னா ரவீந்தர் பால் சிங் அவர் தான் வந்து லீட் பண்ணுறாராம், சரியா? அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்பெனி நம்ம இந்தியன் கம்பெனி என்ன கம்பெனினா மெக்கடோ குரூப் அட் பெங்களூர், சரியா? மெக்கடோ குரூப் அட் பெங்களூர் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபோன்பே வந்து ஐசிசி பேங்க் கூட யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பார்ட்னர் வச்சுருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எஸ் பேங்க் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து இந்தியாவோட கரண்ட் டெபிசிட் வந்து 1.4 பில்லியன் வந்து இதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அக்டோபர்லேருந்து டிசம்பர், சரி, ஆர்பிஐ அக்டோபர் டு டிசம்பர் வந்து ஆர்பிஐ வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து 1.4 பில்லியன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? அப்படி இல்லைனா 0.2% ஆஃப் ஜிடிபின்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இருக்குல்ல அதோட இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இந்த ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ நம்ம சொன்னாலே அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா எஸ்பிஐ போர்டு வந்து 7250, சரியா? நம்ம என்ன சொன்னால் 2450 தானே அதோட அப்ரூவல் அமௌண்ட். ஆக்சுவலாக அவங்க ஆக்சுவல் பிளான் வந்து 2450, ஓகேவா? ஆனால் வந்து 7250 சொன்னேன்ல. ஸோ அதான் அது. அடுத்து வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வாப் லிக்யூடிட்டி, சரியா? பை வாங்குறது விற்கிற ஸ்வாப் வந்து லிக்யூடிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில், ஓகேவா? அடுத்து வந்து இதுவும் நான் சொன்னது தான், ஓகேவா? ஸோ நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேனாகவும் இவங்க தான் சிஓவாவையும் அப்பாயின்மெண்ட் பார்த்தோம்ல, அதாவது, சரியா? அடுத்து ஹெச்ஐஎல் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட வந்து டையப்பு, சரி? ஹெச்ஐஎல் இந்தியா வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட டையப்பு, கஸ்டமர் பேமெண்ட் போர்ட்டலுக்காக அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ வந்து இது வந்து டிஜிட்டல் இந்தியாவுக்கு கீழே தான் இவங்க வந்து இதை வந்து கஸ்டமர் பேமெண்ட் போர்ட்டல் வந்து கொண்டு வராங்க, ஓகேவா? ஸோ ஹெச்ஐஎல் இந்தியா வந்து ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், ஓகேவா? சரி, இது வந்து என்ன கம்பெனி கீழே வரும்னு பார்த்தோன்னா என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தோன்னா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் பெட்ரோகெமிக்கல், சரியா? யூனியன் பேங்க் கூட, சரியா? ஸோ கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து யூனியனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஸோ கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து யூனியனாக இருக்குது ஹெச்ஐஎல், சரியா? ஸோ அடுத்து பார்த்தா ஆர்பிஐ வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் வந்து சிங்கிள் பாரோவருக்கும் குரூப் பாரோவருக்கும் வந்து எக்ஸ்போசர் லிமிட்டை வந்து திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ 25% வந்து சிங்கிள் பாரோவர்ஸ்க்கு மாதிரி சொல்லியிருந்தாங்க, சாரி, 15% வந்து சிங்கிள் பாரோவர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க, 25% வந்து குரூப் பாரோவர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? அதே மாதிரி இதில் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் போனால் 75% ஆஃப் ஏஎன்பிசியாக வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? ஏஎன்பிசினா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட், ஓகேவா? அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரி? அந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் இப்போ 75 வச்சுருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி வந்து விச் எவர் இஸ் ஹையர் ஃப்ரம் 40% வந்து அது இதுக்கு முன்னாடி வச்சுருந்துருக்காங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ சிங்கிள் பாரோவருக்கு 15, குரூப் பாரோவர்ஸ்க்கு 25, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு வந்து 75% ஆஃப் ஏஎன்பிசி, ஓகேவா? அடுத்து வந்து யூஎன் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து என்ன பண்ணுறாங்கனா கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 0% கொண்டு வராங்களாம், சரியா? அடுத்து வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் கூட வந்து சேர்ந்து குவிக் ஆக்சஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸை வந்து வைக்கிறதுக்காக சைன் பண்ணுறாங்க. ஸோ ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டு, சரியா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏகான் படம் தெரியும்ல, அஜித் அல்டிமேட்டிக் ஸ்டார் அஜித் நடித்தது, சரியா? நம்ம அஜித்குமார் நடித்தது. ஸோ நம்ம தலை, ஓகேவா? ஸோ ஏகான் படம், ஏகான் படத்தை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சிடி போட்டு வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த சிடி லைஃப் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா அந்த சிடி வாங்கினா லைஃப் ஃபுல்லாக பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஏகான் ஃப்ளிப்கார்ட் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுக்காக தானே. ஸோ எவ்வளோ மினிமம் பார்த்தோன்னா 1 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வர இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 129 ரூபாலேருந்து 1 லட்ச ரூபா வர சன் வந்து ப்ரீமியம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18 வயசுலேருந்து 65 வயசு, ஓகேவா? ஸோ ஏகான் வந்து மும்பை, சரியா? வினித் அரோரா தான் வந்து சிஓ, சரியா? ஃப்ளிப்கார்ட் வந்து கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி பெங்களூரு, ஓகேவா? ஸோ 39வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் வந்து நோ யுவர் சப்ளையர் வச்சு தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா மொபைல் ஃபோன்ஸோட ஜிஎஸ்டி வந்து அவங்க ஹைக் பண்ணியிருக்காங்க, சரியா? 18% வந்து அவங்க வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோலேருந்து பார்த்தோன்னா 12% வந்து. ஸோ இந்த ஜிஎஸ்டி மீட்டிங்க்கு யாரெல்லாம் இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், சரியா? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருந்திருக்காங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருந்திருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யூனியனுக்கு யாருன்னா நம்ம நிர்மலா சீதாராமன். இதே இது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோம்னா அனுராக் தாக்கூர், ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. ஸோ வந்து வேறு என்னென்ன மெயினாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் ரீப்பேர் அண்ட் ஓவர்ஹால் அதோட ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ வந்து 18%லேருந்து 5% வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி
மேட்ச் ஸ்டிக்ஸ்க்கு எல்லாமே ஒரே ஜிஎஸ்டியாக வந்து கொண்டு வந்துட்டாங்க, 12% வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 12%, சரியா? ஸோ ஹேண்ட்மேடு ஒன்ஸ் வேர் டேக்ஸ்ட்டு வந்து 5% தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு வந்து 18% வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து ஆல் ரேட்டு எல்லாமே வந்து April 1st வர வரும், April 1st அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேராக வந்திருக்கும், ஓகேவா? ஸோ நோ யுவர் சப்ளை ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க, அப்புறம் நியூ ஜிஎஸ்டிஆர் அதையும் வந்து October 1st கொண்டு வர்றாங்க. அந்த நியூ ஜிஎஸ்டிஆர் வந்து எப்போ வர இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் வர அது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சரி, நோ யுவர் சப்ளையர்னு சொல்கிறோம்ல. ஸோ நோ யுவர் சப்ளையர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இப்போ வந்து நான் இருக்கேன்னா ஒரு கம்பெனிக்காரனா, நான் வந்து கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறேன், இங்கேருந்து இன்னொரு ஆளுக்கு சப்ளை பண்ணுறேன், யாருக்கு சப்ளை பண்ணுறேன் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ், சரியா? அப்புறம் வந்து வேவர் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ், நோ லேட் ஃபீ, சரியா? GSTR 9 எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ 5 crore, சரியா? டேர்ன் ஓவர் லிமிட் வந்து இதுக்கு முன்னாடி 2 crore இருந்துச்சு, இப்போ வந்து 5 crore வர இந்த எக்ஸ்டென்ஷன், சரியா? GSTR 9 வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்து வந்து கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து 8.86% வந்து டவுன் ஆகி 27 billion வந்து April to February, சரியா? போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அந்த ஃபிஸ்கல் இயரில் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபாரெக்ஸ் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சரியா? ஸோ படிக்காதீங்க, சரியா? ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் 99% கிடையாது, சரியா? ஏன் 99% கிடையாதுன்னு சொல்கிறேன்னா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்னடா நீ எனக்கு சொன்னியே கேட்க மாட்டாங்கன்னு, ஸோ கேட்டாங்களே இப்போ என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாதுல, அதுக்காக சொல்கிறேன், சரியா? ஸோ 99.9% வந்து கேட்க மாட்டாங்க, ஓகேவா? சரி, அடுத்து வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ்க்காக ஒரு நியூ கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா MCRs வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களாம், சரியா? பர் ஆனம்ஸ் நியூ FPS வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 15 crore, சரியா? இப்போ 100 crore இருந்துச்சு, 100 crore 15 crore வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க MCR, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, RBI வந்து இதுக்கு வந்து புதுசாக வந்து கொண்டு வராங்க. ஸோ வந்து இதில் வந்து ஆல்ரெடி RBI வந்து என்ன சொல்கிறாங்க, 100,000 crore வந்து ரெப்போ ரேட் ஆப்ரேஷன்ஸ் வந்து லாங் டேர்ம் ரெப்போ ரேட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சரியா? சரி, அதோட இதுவும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, சரியா? ஸோ அதேமாதிரி 6 months ஸ்வாப் விண்டோன்னு சொல்லி, டாலர் ஸ்வாப் விண்டோன்னு சொல்லி அதையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரியா? 1 swap action வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்களாம் 2 billion, ஓகேவா? ஸோ RBIயோட LTRO லாங் டேர்ம் ரெப்போ ரேட் ஆப்ரேஷன் சொன்னதில்ல 100,000 crore. ஸோ வந்து அதோட 5th ட்ரான்சி வந்து பண்ணுறாங்க, சரியா? அந்த லாங் டேர்ம் ரெப்போ ரேட் ஆப்ரேஷன்ஸ் வந்து எத்தனை வருஷம் டெனர் பீரியட்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ 3 வருஷம், ஓகேவா? ஸோ 25,000 crore வந்து பண்ணுறாங்க ஒன்றும், சரியா? அடுத்து வந்து SBI வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 0 Mass ப்ரைவேட் லிமிட்டடில் ஒரு ஷேரை வாங்குறாங்க, 6.825, சரியா, பர்சன்டேஜ் வந்து வாங்குறாங்க. ஸோ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து விசா டெபிட் கார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யார் கூட டைஅப்னா விசா கூட டைஅப் வச்சு, சரியா? ஸோ அவங்க கூட டைஅப் வச்சு விர்ச்சுவல் டெபிட் கார்ட்ஸ், சரியா? விர்ச்சுவல் விசா டெபிட் கார்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ். அப்புறம் வந்து SBI சீஃப், சரியா, அருந்ததி பட்டாச்சாரியா வந்து கிறிசில் போர்டில் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ கிறிசில் வந்து மும்பை மகாராஷ்டிரா அசோசியாஸ், அசோக் லேலாண்ட் வந்து 19% வந்து HLFL ஆல்ரெடி ஆல்ரெடி எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் இன்னும் வந்து 19% வந்து அடிஷ்னல் ஸ்டாக்கை வந்து அவங்க வாங்குறாங்க 1200 crore HLFL, ஓகேவா? HLFL மேலே வந்து HILன்னு சொல்லி யூனியன் பேங்க் கூட வந்து பார்த்தோம் கஸ்டமர் பேமெண்ட் இது. ஸோ இது வந்து HLFL, சரியா? ஸோ அசோக் லேலாண்டோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னை, சரியா? ஸோ இங்கே HLFLனா ஹிந்துஜா லேலாண்ட் ஃபினான்ஸ் லிமிட்டடு, சரியா? ஸோ எவ்வளோனா 19% 1200 crore. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா RBI வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க, சரியா? வைக்கிறாங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து NBFC கம்பெனிக்கு வந்து ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் வந்து 31st வர அலோ அந்த ஆத்தரைசேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ என்னது கீழே வந்து ஒயிட் லேபிள் ஏடிஎம் வைக்கிறாங்கன்னு பார்த்தா பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கீழே, சரியா? அதான் வந்து பண்ணுறாங்க, எந்த கம்பெனினா வைக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து RBI வந்து 10,000 crore வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து 30,000 crore வந்து மாற்றிட்டாங்க, ஓகேவா? ஸோ பின்னாடி வரும், ஓகேவா? ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக 30,000 crore, சரியா? ஸோ அடுத்து DBS பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் என்ன பண்ணுறாங்க, டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் இந்தியா, சரியா, இந்தியன் பிரான்ச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிய ஆக்ஸா கூட வந்து டைஅப்பு, சரியா? எதுக்காகனா இந்த COVID-19 கவருக்காக சைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து 5,000 ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட்காக பண்ணாங்கன்னா, சரியா? ஸோ மொத்தமாக 30 நாளைக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 நாள் DBS கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாரதி ஆக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா மும்பை மகாராஷ்டிரா, ஓகேவா? ஸோ MD & CEO வந்து சஞ்சீவ் சீனிவாசன், ஓகேவா?
அடுத்து வந்து ஐசிசி லாம்பார்ட் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து கோவிட் ப்ரொடெக்ஷன் கவர், கோவிட் 19 ப்ரொடெக்ஷன் கவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு கூட யார் டைஅப்பு, அதான் ஃபஸ்ட்டு இதுக்காக யார் சைன் பண்ணுறாங்கன்னா பாரத் பே, ஓகேவா. ஸோ ஒரு வருஷம் தான் 149 ரூபா. ஸோ ஃபோன்பே வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், கோவிட் 19 ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காகவே அவங்க வந்து ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ யார் கூட, பஜாஜ் அலைன்ஸ் ஜென்ரல், சரியா, பஜாஜ் அலைன்ஸ் கூட அவங்க வந்து 156 ரூபா, சரியா, ஒன் டைம் பேமெண்ட்டு. அப்புறம் வந்து ஐசிசி லாம்பாடு மும்பை, பர்கவ் தாஸ் குப்தா மும்பை, சரியா. அடுத்து வந்து சிட்பி வந்து என்ன பண்ணாலும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஓகேவா. ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து சிட்பி வந்து லான்ச் பண்ணுறாங்க, பேர் வந்து சுவாலம்பன் எக்ஸ்பிரஸ், சரியா, சுவாலம்பன் எக்ஸ்பிரஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா என்டர்ப்ரனர்ஸ் பெட்டிங்க்காக, சரியா, மிஷன் சுவாலம்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிட்பி. அப்புறம் ஆர்பி என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே சொன்னேன் இல்லையா, ஸோ 30,000 ரூபா வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் 10,000 கோடி சொன்னாங்க, ஸோ இப்போ வந்து 30,000 கோடி, சரியா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவங்களும் வந்து ஸ்டார் நோவல் கொரோனா வைரஸ் பாலிசின்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக நான் வச்சிடலாம், பேரே வந்து ஸ்டார் நோவல் கொரோனா வைரஸ்னே வருது, ஓகேவா. ஸோ ஆர்பி என்ன பண்ணுறாங்கன்னா 100,000 கோடி பார்த்தோம் இல்லையா, ஸோ ரெண்டு ட்ரான்சிங் சொன்னாங்க, இப்போ வந்து கூடிருச்சு, ஓகேவா. ஸோ இந்த நியூஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நேஷ்னல் பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணுங்கிறதுக்காக இதை வந்து சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான்னு சொல்லி கொண்டு வந்து சொல்கிறாங்க, சரியா. ஸோ வந்து மெயினாக எது இதெல்லாம் நோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஈக்குபர், இது இந்த மாதிரி நிறையா, சரியா. ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு, சரியா, ஏங்காசு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீபெய்ட் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. எந்த பேங்க்கு பார்த்தோன்னா கேவிபி, சரியா, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ரீபெய்ட் வேலட் கார்டு லான்ச் பண்ணது கேவிபி தான். ஸோ அது பேர் ஏங்காசு. ஸோ கரூர் வைஸாக பேங்க், ஸ்மார்ட்டர் வே டு பேங்க், அதோட டேக்லைன், ஓகேவா. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கரூரில் தான் இருக்குது. அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து பிஎம்சி பேங்க் வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க, சரியா. அவங்களோட அந்த ரெகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அதை 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, ஜூன் 22 வர, சரியா. ஸோ இதுவும் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டு செக்ஷன் 35A கீழே தான் இந்த வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த பிஎம்சி பேங்க் வந்து ஆல்ரெடி என்னென்னா பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இதுக்கு ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டாங்க, ஜெய் பகவான் போரியா, ஜேபி போரியான்னு இருக்குல்ல, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா ஜெய் பகவான் போரியா, சரியா. அடுத்து வந்து கோவிட் 19, சரியா, எஸ்பிஐ தான் வந்து ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி கிரெடிட் ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணது, ஃபஸ்ட்டு பேங்க் எதுனா எஸ்பிஐ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 கோடி ரூபா வர அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து லோன் கொடுக்குறாங்களாம், சரியா. அப்படி இல்லைனா 10% ஆஃப் FBWBC WC, சரியா, ஃபண்டு பேஸ்டு ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட், சரியா. அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து சொன்னோம் இல்லையா 30,000 கோடி, அதையும் பார்த்துக்கோங்க, சேம் தான். அப்புறம் வந்து ஆன் லெண்டிங் பேங்க்ஸ் டூ NBFCsக்கு வந்து கிளாஸிஃபைடு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டாராக வந்து ஃபிஸ்கல் இயர் 21 கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிரிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர்னா 10 லட்சம் வரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எஸ்இ, சரியா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்னால் 20 லட்சம் வரை கொடுக்குறாங்க. ஹவுசிங் செக்டார்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரை கொடுக்கலாங்கிறாங்க, சரியா. ஸோ அக்ரிகல்ச்சர்னால் 10 லட்சம், எம்எஸ்சி மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்னால் 20 லட்சம், ஹவுசிங் செக்டாருக்கு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கீழே வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 59,000 கோடி வந்து எமர்ஜென்சி கிரெடிட் வந்து எஸ் பேங்க்குக்காக கொடுக்குறாங்க, சரியா. ஒரு 16 வருஷம் கழித்து இந்த மூவ் வந்து பண்ணுறாங்களாம், ஓகேவா. எஸ் பேங்க்குக்கு 59,000 கோடி, சரியா. அப்புறம் நபார்டு வந்து 4 to 213 crore வந்து பில்டிங் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுக்குறாங்களாம், நபார்டு வந்து 4 to 213, ஓகேவா. ஸோ 4 to 213, ஓகேவா. ஸோ 4 to 3 வரணும், ஸோ வந்து திரும்ப 2 வருது, சரியா. அப்போ அந்த இடத்துல ஒரு நம்பர் குறையுது, ஸோ 1 3 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நபார்டு வந்து மேலே பார்த்தோம் இல்லையா ரூரல் பேங்கிங்காக 1.46 lakh crore வந்து கொடுக்குறதா வந்து நம்ம வந்து பார்த்தோம், ஓகேவா. இப்போ வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, ஓகேவா, இது வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேலே வந்து ரூரல் பேங்கிங்காக, சரியா. ஸோ ரூரல் பேங்கிங்காக 1.46 lakh crore, இங்கே வந்து 4 to 213, சரியா, 4 to 213, சரியா, குரோர். அடுத்து பார்த்தோன்னா எஸ்பிஐ வந்து 0.25% ஆஃப் ஆனுவல் ப்ராஃபிட்டை வந்து கோவிட் 19 கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வந்து அவங்க வந்து இந்த இனிஷியேட்டிவாக பண்ணுறாங்க. ஸோ சார்ஜஸ், ஏடிஎம்மோட வித்ட்ரால் சார்ஜஸ் வந்து 3 மாதத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க, சரியா. அதே மாதிரி
என்ன சொல்கிறது, 3 மாதம் அந்த லோன் கட்ட வேண்டிய காசு, இஎம்ஐ கட்ட வேண்டிய காசு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. 3 மாதத்துக்கு மட்டும் அவங்க வந்து வேண்டாம், கட்ட வேண்டாம். ஆனால் வந்து நீங்கள் இந்த கட்ட வேண்டாம்னா 3 மாதத்துக்கு கட்ட வேண்டியதை திரும்ப பின்னாடி கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்கம் டேக்ஸ், சரியா, வேறு எதுக்கெலாம் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கெலாம் 30 வரை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, June 30 வரை. சரியா? அதே மாதிரி டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு எதுவுமே வந்து இப்போ வந்து கிடையாது, ஃபெனால்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9% வந்து பிடிப்பாங்க. சரியா? அதே மாதிரி விவாட், சி விஸ்வாஸ் இதெல்லாம் டேட்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? பேமெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆதார் பேன் இது எல்லாமே. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் டிவியில் நம்ம நியூஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோடில் பார்த்தோம்னா 1,00,000 to 1,00,000, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வந்து இருந்திருக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா 1,00,000 வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 1,00,000 வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐபிசி 2016 ஆக்டு கீழே Section 4 வந்து ஸோ இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அடிஷ்னல் டைம் ஃபார் நியூ கம்பெனிஸ். சரியா? ஸோ நியூ கம்பெனிஸ் எல்லாம் வருதுல்ல, ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னல் டைமை வந்து 6 மாதம் வந்து ஃபைலிங் டிக்ளரேஷன். சரியா? அவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னலாக 6 மாதம். ஸோ போர்ட் மீட்டிங் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 டேஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெபாசிட் ரிசர்வ்ஸும் வந்து அவங்க வந்து 20% ஆஃப் டெபாசிட் ரிசர்வ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து 25,000 crore ரெப்போ ரேட் ஆப்ரேஷன். சரியா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதில் எஸ்பிடின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸ். சரியா? அவங்களும் வந்து இந்த ஆக்ஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? இது மொத்தம் வந்து இப்போ வந்து 5வது ட்ரான்ச்சி வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? பண்ண போகிறாங்க. அப்புறம் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து NPCI கூட சேர்ந்து UPI QR பேஸ்டு லோன், அதாவது லோன் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 லட்சம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகேவா? ஸோ இந்தியன் பேங்க் வந்து 5 ஸ்பெஷல் எமர்ஜென்சி லோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எமர்ஜென்சி கிரெடிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யூனியன் பேங்க், அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ அந்த 5 இது. சரியா? ஸோ ஐபிசிஇஎல், சிஇசிஎல், ஐஎன்டி, எம்எஸ்சிஎஸ்எல், அதாவது ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி கிரெடிட் லைன், அடுத்து வந்து எமர்ஜென்சி லோன், அதாவது எம்எஸ்சி மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு, அப்புறம் சகாயா லோனு, அப்புறம் எமர்ஜென்சி சேலரி லோனு, பென்ஷன் லோனு. ஓகேவா? அப்புறம் வந்து புவர்ஸ்க்கு இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ்க்காக அவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அமௌண்ட் வந்து நிதி உதவி சொல்கிறாங்க, 1.7 lakh crore. சரியா? 1.7 lakh crore. சரி, இது என்ன யோஜனா கீழே பண்ணுறாங்கன்னா கரீப் கல்யாண் யோஜனா. சரியா? ஸோ ஃபுட் ஸ்கீம் இது. சரியா? ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தா 50 லட்சம் கொடுக்குறாங்க. சரியா? டெல்லியிலவும் வந்து, டெல்லியில் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்காக பாடுபட்டு இருக்காங்களே அவங்களுக்கு, ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்காக 1 crore rupees வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஓவராலாக வந்து மற்ற ஸ்டேட்டில் பார்த்தோன்னா 50 லட்சம் ரூபா. சரியா? அடுத்து வந்து IMF என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ராக்கர் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு COVID-19. சரியா? அதை வந்து கொண்டு வராங்க. சரியா? சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா கேபினெட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரீகேபிலைசேஷன் ரூரல் பேங்க்ஸுக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் வந்து 9% CRAR வந்து நம்ம பேங்கிங் அவேர்னஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். சரியா? யாராவது அது தெரிலனா அதை பார்த்துக்கோங்க. சரியா? CRAR-னா கேபிட்டல் ட்ரூ ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து 9% கீழே இருக்கும் 9% கீழே போகக்கூடாது. சரியா? ஸோ எந்தெந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கெலாம் அது இப்படி போயிடுச்சோ அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்குலாம் மொத்தமாக சேர்த்து 1,340 crore வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரியா? கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பை மந்த்லி பாலிசி. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பை மந்த்லி பாலிசி போட்டது தான். சரியா? இப்போ ரெப்போ ரேட் வந்து 4.4, ரிவர்ஸ் ரெப்போ வந்து 4. சரியா? இது எப்படி ரிவர்ஸ் ரெப்போ ஈஸியாக நான் வச்சுக்கலாம். சரியா? ரெப்போ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 4 ரெப்போ ரேட்டு 4. ஸோ திருப்பி பார்த்தா எப்படி பார்த்தாலும் 4 தான், அந்த மாதிரி ஞாபகம். ஸோ திருப்பி பார்க்குறதுனா ரிவர்ஸ் தானே. ஸோ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியும் பேங்க் ரேட்டும் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். சரியா? ஸோ 4.65, CRAR வந்து 3%. ஓகேவா? ஸோ அதே மாதிரி SLR வந்து 18.25. சரியா? ஸோ இதெல்லாம் மற்றபடி நம்ம ஸ்டாட்டிக்கில் வந்து இதை பார்த்துருந்தோம். சரியா? SLR-னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போனா என்ன, எல்லாமே பார்த்துருந்தோம். சரியா? அந்த பேங்கிங் அவேர்னஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ ஆர்பிஐ வந்து இது நம்ம பார்த்தது தான். ஸோ அதாவது ரெப்போ ஆக்ஷன் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 கோடியிலேருந்து இப்போ வந்து 50,000 கோடியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ் பேங்க்கோட அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம்ல, சொன்னேன்ல, எம்டியின் சிஓவையும் சேர்மனையும் மாற்றிட்டாங்க. ஸோ மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் பேனல்னு பார்த்தோம்னா, அதாவது அவங்களோட போர்ட் மெம்பர்ஸ் பார்த்தோம், 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரியா? அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி பூஸ்ட்டுக்காக எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக பண்ணுறாங்க பார்த்தா 3.74 லேக் கரோர். சரியா? 3.74 லேக் கரோர். ஸோ 3-க்கும் 7-க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 4. சரியா? ஸோ அதை 4 கடைசியில் முடியுதுன்னு ஞாபகம் ஆர்பிஐ. சரியா? ஆர்பிஐங்கிறது 3 லெட்டர் வேர்டு. ஸோ 3.74 லேக் கரோர். ஸோ 3 ஸ்டார்ட் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வந்து இந்த டிஎல்டிஆர்ஓ. சரியா? டிஎல்டிஆர்ஓனா என்னென்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ டார்கெட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ். சரியா? ஸோ 1 லட்சம் கோடி தான் மொத்த அமௌண்ட்டு. ஸோ வந்து ஹெல்ட் டு மெச்சூரிட்டியாக வந்து அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ பிஎன்பி மெர்ஜர் ஆக போ மெர்ஜர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நியூ லோகோ 3 பேங்க்கு. சரியா? எந்த இதெல்லாம் பார்த்தோன்னா ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ்க்கும் யுனைடட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் 2 பேங்க்கும் சேர்ந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகுது. சரியா? அடுத்து வந்து வாட்ஸ்அப்பில் பேங்கிங் சர்வீசஸ் கொண்டு வந்தது ஐசிஐசிஐ பேங்க்கு, இப்போ ரீசெண்டாக கொரோனா வைரஸ் காரணமாக. சரியா? ஸோ ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து பேங்கிங் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து 10 பேங்க்ஸ் மெர்ஜ் பண்ணி 4 பேங்காக கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அது வந்து ஏப்ரல் வந்து நடைமுறைக்கு வந்து விட்டது. சரியா? ஸோ இப்போ மொத்தமாக எத்தனை பேங்க்ஸ்னால் 12 பேங்க் இருக்குது. சரியா? ஸோ அடுத்து ஏடிபி வந்து 100 மில்லியன் வந்து இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அவங்க கமிட் ஆகிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன இதில்னா என்ஐஐஎஃப். சரியா? என்ஐஐஎஃப்ல நிறையா பேத்துக்கு எந்த ஐக்கு எந்த அதை ஃபுல் ஃபார்மில் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? ஸோ நம்ம எப்பயுமே எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவோம். ஸோ நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ ஃபண்டு. சரியா? ஸோ வந்து 100 மில்லியன். ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து 3 லட்சம் அந்த க்ராப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து லோன் கட்டுறது வந்து 3 மாதத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 31 மே வரை அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து 3% இருக்கிறது வந்து 2% வந்து குறைச்சிட்டாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து எஃபிஐ லிமிட்டை வந்து 15% வந்து கூட்டியிருக்காங்க ஆர்பிஐ. சரியா? ஸோ வந்து 9%ல இருந்துச்சு, இப்போ வந்து 9%லேருந்து 15% வந்து எஃபிஐ லிமிட்டு கார்பரேட் பாண்ட்ஸில் எஃபிஐ லிமிட்ஸ் வந்து கூட்டியிருக்காங்க 9%லேருந்து 15%. ஸோ எஃபிஐஆர் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. எஃபிஐஆர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லி ஆக்சசிபிள் ரூட். சரியா? ஃபுல்லி ஆக்சசிபிள் ரூட்டு. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபெமா ஆக்ட்டு கீழே தான் இதை வந்து பண்ணுறாங்க. சரியா? ஃபெமா ஃபெமானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு. ஸோ 2K கிட்ஸுக்கு 1 கம்மி. சரியா? அடுத்து பார்த்தோம்னா பாரத் பே. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐசிசி லாம்பாடு பாரத் பேவும் ஆல்ரெடி சொன்னேன். ஓகேவா? ஸோ ப்ரொடெக்ஷன் கவர். சரியா? ஐசிசி லாம்பாடு தனியாக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து அது வந்து டைப் வந்து பாரத் பே. ஓகேவா? அடுத்து ஏடிபி வந்து உமன் ஆக்சஸ் டு ஹவுசிங் இந்தியா, அதுக்காக ஒரு கம்பெனி கூட ஒரு கம்பெனிக்கு 60 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ்ன்னு சொல்லி ஜெய்ப்பூர் பேஸ்டு கம்பெனி ஏடிபி. சரியா? ஸோ ஏடிபியை 4 மில்லியன் வந்து கொரோனா வைரஸ்க்காக கொடுக்குறாங்க. இப்போ வந்து 60 மில்லியன் ஆவாஸ் ஃபினான்சியர் ஜெய்ப்பூருக்காக கொடுக்குறாங்க. ஸோ உமன் ஆக்சஸ் ஹவுசிங், சரியா, இன் இந்தியாஸ்க்காக அதை வந்து ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக கொண்டுறாங்க, கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் ஐஏஜி. ஐஏஜினா இன்சூரன்ஸ் ஆஸ்திரேலியா ஜென்ரல். சரியா? ஸோ 26% வந்து அவங்க ஸ்டாக்கை வந்து விற்கிறாங்க எதுலனா எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸில். சரியா? இருக்கிறதா விற்கிறாங்க 310 மில்லியன். ஸோ யாருக்கு விற்கிறாங்கன்னா நேப்பியன் அப்பர்ச்சுனிட்டிஸ் எல்எல்பி. சரியா? நேப்பியன் அப்பர்ச்சுனிட்டிஸ் எல்எல்பி. ஸோ ஹனி வீட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? சரியா? ஸோ வந்து 26% ஹனி வீட்லேயும் நேப்பியன். சரியா? நேப்பியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்ககிட்ட வந்து விற்கிறாங்க. சரியா? 26%. ஸோ இந்த 26 வந்து நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம். சரியா? கோட்டாக் மஹேந்திரா வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி இது பண்ணுறதா வந்து பார்த்துருப்போம், ஸ்டாக் வந்து குறைக்கிற மாதிரி படிச்சிருப்போம். சரியா? அதுவும் வந்து கோட்டாக் மஹேந்திராவில் அதுவும் 26. ஓகேவா? அடுத்து HDFC என்ன பண்ணுறாங்க, 5.45% ஸ்டாக் வந்து ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஐபிபிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிஐஆர்பி ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஐபிபிஐனா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மேலே இந்த ஐபிபிஐ ரெகுலேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஐபிபி ஆக்ட்டு. சரியா? 2016. சரியா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டே ரிசெஷனில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொந்த கொரோனா வைரஸ் மூலமாக. சரியா? ஸோ இதோட வந்து பேங்கிங் மார்ச்சோட பேங்கிங் வந்து முடிஞ்சது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு தான். சரியா? ஏன்னா 20 பேஜஸ் இருக்குது.
ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வந்து நிறைய நியூஸஸ் நம்ம சும்மா மேலாப்பில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து உள்ளே வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பேன் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ பேங்கிங் வந்து ஹிண்ட்டெல்லாம் நிறையா வைக்க முடியாது ஓகேவா. ஸோ முடிஞ்சளவுக்கு ஹிண்ட்டு கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ என்னடா ஹிண்ட்லாம் கொடுக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க சரியா. நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ், ஆபிச்சுரிஸு இதெல்லாம் தனியாக வீடியோ போடுறல. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ஹிண்ட் இருக்கும் சரியா. ஏன்னா அது வீடியோ போகிறதே ஹிண்ட்டுக்காக தான் ஓகேவா. ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.